மழைக்காலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு அக்டோபர் 18 வரை தங்கள் ஊழியர்களை வீட்டில் இருந்தபடி பணிபுரிய ஐடி நிறுவனங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வெள்ளம் பாதிக்கக்கூடிய இடங்களில் மக்களை மீட்பதற்காக மீட்பு படகுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேசிய மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் முன்கூட்டியே அனுப்பப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் பறக்கும் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உணவுத்துறை மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயராமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விநியோகம் தடைபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர், முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் போதுமான உணவுப் பொருட்களை இருப்பு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும், மருத்துவ வசதிகள் மற்றும் நிவாரண முகாம்களில் ரொட்டி, குடிநீர் பாட்டில்களை இருப்பு வைக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். மழை வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் உடனடியாக மாற்றுத்தட ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முட்டுக்காடு, பக்கிங்ஹாம் கால்வாய், கலைஞர் கருணாநிதி பாலம் அருகே ஒக்கிய மடுவு ஆகிய இடங்களில் நீர் வடிவதற்கான தடைகளை நீக்குவதற்கு போதுமான இயந்திரங்களை இருப்பில் வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மழை அளவு, அணைகளின் நீர்வரத்தை கண்காணித்து அணைகளின் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் என்றும், மீட்பு பணிகளுக்கு தேவையான நீர் இறைப்பான்கள், மர அறுப்பான்கள், JCPக்கள் உள்ளிட்டவற்றை தயார்படுத்த உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர், தடையற்ற குடிநீர் வழங்க போதுமான ஜெனரேட்டர்களை இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். முதியோர், கர்ப்பிணி, பாலூட்டும் தாய்மார்களுக்கு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போது சென்னையை பொறுத்தவரையில் காலையிலும் எங்கெல்லாம் மழை தொடர்கிறது? சிவரஞ்சனி, சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதுமே இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வந்தது. தொடர்ச்சியாக காலை முதலே விட்டிருந்த நிலையில் மீண்டும் தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், நுங்கம்பாக்கம், பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக காலை முதலே தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகளும் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் நேரலையிலே காண்பித்து வருகிறார். மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதின் காரணமாக தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்களை பொறுத்தவரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நாளைய தினம் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்று கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருந்தது. இந்த நிலையில் காலை முதலே தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.